ஹாய் ரோக்லே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்ல ஒரு ப்ராவர்ப் தமிழில், உணவே மருந்து. இன்னைக்கு சும்மா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லலாம் அப்படின்ட்டு. இது லிச்சி பழம், உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. சூலூரியன்ஸ்க்கு வந்து எல்டி பேங்க் ஆப்போசிட்ல ஒருத்தர் வீட்டில் முன்னாடி பழக்கடை போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு, ப்ளூபெரிஸ் அவைலபிளாக இருக்கு. இது வந்து இதில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு பயப்படாமல் சாப்பிட முடியும். இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸும் ப்ளூபெரி கிரேப்ஸ் மாதிரி தான் சம்வாட் வரும். 300 ருபீஸ் வருது பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸ் 300 ருபீஸ்க்கு வருது. அப்புறம் லிச்சி வந்து 350 கிலோ, செம யம்மியாக இருக்கும். ரோக்லே, சுகர் பேஷண்ட்ஸு எப்போ பார்த்தாலும் கோவா ஃப்ரூட் இல்லைன்னா பப்பாயா ஆப்பிள் ஹாஃப் ஆப்பிள் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ரெண்டுமே நீங்கள் பயப்படாமல் சாப்பிட முடியும். சுகர் லெவல் வந்து கம்மியாகும், டிக்ரீஸ் ஆகும். தைரியமாக சாப்பிடுங்க ரோக்லே. லிச்சியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கு அப்படியே ஸ்வீட்டு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஏங்கிட்டு இருக்கும்ல சுகர் பேஷண்ட்டுக்கு, எல்லாமே பயந்து பயந்து அளந்து அளந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நவாப்பழம் சீசனும் வந்துருச்சு. நவாப்பழமும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களும், குட்டி குழந்தைங்கள விட்டுருங்க. அந்த கொட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா செம டேஸ்ட்டாக இருக்கிறவங்களே. எங்கள் குற்றாலத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் கழித்து இங்கே கிடச்சிருக்கு. என்னே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் ஜாலியாக வாங்கி சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ற நேரம் 300 ருபா 500 ருபா இருந்தால் கூட ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். உறவுகளே, யாரெல்லாம் முடி கொட்டுது, ஸ்கின்ல பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களோ, இன்னர் பியூட்டி நம்ம மெயின்டைன் பண்ணாதான் வெளியே இருக்க ஸ்கின் வந்து மோர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. டெய்லி 2 ஃப்ரூட்ஸாச்சும் சாப்பிடுங்க. கடைசிக்கு இப்போ நான் ஒரு லிச்சி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் பனானா இல்லைனா ஹாஃப் ஆப்பிள் கூட சாப்பிட்டுக்கலாம். 2 ஃப்ரூட்ஸ் கணக்கு வச்சுக்குவேன். கண்டிப்பாக ப்ரோட்டீன் இன்டேக் டெய்லி பருப்பு கண்டிப்பாக இருக்கும் வீட்டில். பருப்பு செய்யாமல் வேறு ஏதாச்சும் தக்காளி குழம்பு அந்த மாதிரி செஞ்சால் கூட பொட்டுக்கடலை இல்லைனா நடக்கடலை பருப்பு கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது அன்னைக்கு உண்டான ப்ரோட்டீன் உங்களுக்கு உடம்புக்கு கொடுத்துரும். வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏதாச்சும் 2 வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. முட்டை கண்டிப்பாக சாப்பிடுங்க ரோக்லே, அதே போதும். ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம. பாய் ஆல், வாங்க லைவ்ல சந்திக்கலாம்.